ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் ஆவிட் மீடியா கம்போசர் தமிழ் டுட்டோரியல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆவிட்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் செய்வது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டேன், தெளிவா உங்களுக்கு கீ ஃப்ரேமு, ஸ்கேலிங்கு, பொசிஷனு, கிராப்பிங் இது மூணுத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படி இப்படிலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, ஓகேங்களா? இந்த தமிழ் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? சரி, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆவிட் மீடியா கம்போசர் ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரெண்டு பின் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ரஷ்ஷு, ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில ஃபுட்டேஜஸ் இருக்குது, அப்புறம் இதில் தலை மாசின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இதில் இல்லை, இதுதான் நம்மளுக்கு சான்ஸு. இதில் ஒரு மூவி ஃபுட்டேஜை வச்சு நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மேக் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ, அதாவது என்னை அறிந்தால் இந்த மூவி ஃபுட்டேஜை வச்சு நான் உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மேக் பண்ணி காமிக்கிறேன், ஓகே? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஓகே? சாரி, நான் வந்து வாய்ஸ் ஐ மீன் இவங்க பேசுறது டோட்டலாக இந்த கன்வர்சேஷன் குறைச்சிட்டேன், ஏன்னா காப்பிரைட் வரக்கூடாதுல, அதனால தான். ஸோ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எந்த இடத்துலேருந்து எனக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வேணும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில தலை அருண் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எங்கெங்கே கட்டு வருதோ அந்த இடத்துல கட் பண்ணி சப்கிளிப் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ரா ஃபுட்டேஜ் இருந்தால் நான் இதெல்லாம் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸில் பாருங்கள், நான் இதில் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஓப் சாரி, இது அது தெரில, ஆ இதுதான் நினைக்கிறேன், ஆமாம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தான் மேக் எப்படி பண்ணுறது நான் காமிக்க போகிறேன், ஓகே? ஸோ அதே மாதிரி போகும்போது எப்படி போகிறதுக்கு அதெல்லாம் எண்டிங் வந்து கரெக்டாக நான் சொல்லி கொடுப்பேன். இதோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி தான் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, மார்க் இன் டு மார்க் அவுட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆடியோ வேணாம், பி கிளிக் பண்ணால் உள்ளே வந்துடும், ஓகே? ஸோ இந்த லேயரில் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? ஓகே, இதுவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கட்டு எங்கே வருது பார்க்கணும், ஓகே? இங்கேருந்து வருது ஒரு கட்டு, ஓகே? ஸோ ஹெச் பட்டன் கிளிக் பண்ணால் ஆட் எடிட் வரும், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கமாண்ட் ஒய் கொடுத்தா வீடியோ ட்ராக் அப் ஆகும், டபுள் டைம் கொடுக்குறேன், ஓகே? ஸோ ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்க பாருங்கள் தலை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இன்னும் காமிக்கிறேன். ஸோ இந்த சீன் வந்து நான் இதுக்கு மேலே வைக்க போகிறேன், அதாவது வீடியோ 2 மேலே வச்சுட்டு பி கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு பி கிளிக் பண்ணால் உள்ளே வந்துடும், ஓகே? ஸோ இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு ஃபுட்டேஜ் இருக்குது, இந்த ரெண்டு ஃபுட்டேஜை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தான் மேக் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த எஃபெக்ட் பேலட் கிட்ட போயிட்டு பிளெண்ட் இருக்கும், பிக்சர் அண்ட் பிக்சர் இருக்கும், அதை எடுத்து ட்ராக் பண்ணி அந்த லேயரில் வச்சுருங்க, ரெண்டு லேயரில், ஓகே? வச்சுட்டு மேக் ஷூர் இந்த இடத்துல போயிட்டு V1, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அருண் விஜய் இது பண்ணலாம், ஓகே? V1 கிட்ட போயிட்டு எஃபெக்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ராப் இருக்குது, ஓப்பன் பண்ணிங்க, பொசிஷன், ஸ்கேலிங் இது மூணுத்தையும் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்கேலிங் வந்து 100, ஓகே? பொசிஷன் அப்படியே இருக்கட்டும், க்ராப்பு ஃபஸ்ட்டு நம்ம க்ராப் ஆகலாம், க்ராப் லெஃப்ட், அதாவது இப்படி லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம், ரைட்னா ரைட்டில் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட்டாக மூவ் பண்ணணும்னா மேக் ஷூர் இந்த ரைட் அண்ட் ரைட் வேணும்னா ரைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இப்படி மூவ் பண்ணலாம், அதாவது ஆரோ கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அக்யூரேட்டாக இன்னும் அக்யூரேட்டாக வேணும்னா அந்த ஆரோ கீ மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், ஒன் ஃப்ரேமாக மூவ் ஆகும், ஓகே? ஓகே, இது வரல போதும். திருப்பும் லெஃப்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ பொசிஷன் வச்சு கரெக்டாக நம்ம இது மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெடியூஸ் அண்ட் என்லார்ஜ் இதுவும் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த சைடில் பார்டர்லாம் நான் பார்க்க முடியும், ஓகே? ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்போம் அந்த பொசிஷன் வச்சு அக்யூரேட்டாக நம்ம மூவ் பண்ணலாம். ஐ திங்க் ஓகேன்னு நினைக்கிறேன், பர்ஃபெக்ட், ஓகே? ஸோ இந்த கிரிட் ஸ்பேஸ் உங்களுக்கு எங்கே தெரிலனா கமாண்ட் பேலட்டில் இருக்கும், கமாண்ட் 3 செலக்ட் பண்ணால் இல்லை கண்ட்ரோல் 3 செலக்ட் பண்ணால் கமாண்ட் பேலட் வந்துடும். ஸோ அதர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா
கிரிட்டு இந்த இடத்துல தான் அங்கேயும் இருக்கும். இதோ ரெடியூஸ் அண்ட் என்லார்ஜ் இதை தூக்கி இங்கே வச்சுருங்க. கிரிட்டு வந்து ஐ திங்க் எனக்கே தெரியல, எனக்கே மறந்து போச்சு எங்கே வச்சேன்னு. இதோ இருக்கு பாருங்க, கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுடுங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி டூ கிட்டே போங்க, அதாவது நம்ம தலையோட ஃபுட்டேஜ் அந்த லேயருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ க்ராப் அதே மாதிரி ஸ்கேலிங் வந்து 100 மாற்றிடுங்க. ஓகே, மாற்றிட்டு லெஃப்ட்டு வந்து லைட்டாக இப்படி க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட்டு வந்து இப்படி க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பொசிஷன் வச்சு மூவ் பண்ணி இப்படி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக பிளேஸ் ஆகுதா. அதே மாதிரி க்ராப் வந்து கொஞ்சம் நம்ம க்ராப் தேவைன்னா நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி. ஓகே, ஐ திங்க் நடுவில் இவ்வளோ தூரம் கேப் விட்டுருணும், இந்த கேப் வந்து பார்த்துக்கணும். ஓகே, எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, அது கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோஷாப்லேருந்து அது பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம், அதெல்லாம் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ லெஃப்டில் மட்டும் லைட்டாக க்ராப்பிங் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இது நார்மலாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன், இது ப்ளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஆனிமேட் எப்படி பண்ணுறது, ஆனிமேஷன் பண்ணுறது சேம் தான், சிம்பிள் தான். ஓகே, வி ஒன் கிட்டே போங்க, இதை வந்து எஃபெக்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அருண் விஜய் இது பார்த்துக்கலாம். க்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அது செக்ஷனுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க, பொசிஷனுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் 8 ஃப்ரேம் மூவ் பண்ணும், 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரேம் ரைட் கிளிக் பண்ணி திருப்பும் கீ ஃப்ரேம், திருப்பும் க்ராப்பில் ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம். ஓகேங்களா, ஸோ இப்போது ரெண்டு இடத்துல ரெண்டு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, 8 ஃப்ரேம் தள்ளி, அதில் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போயிட்டு நம்ம க்ராப்பை வந்து 0 மாற்றிடலாம், 0 இதுவும் 0. ஓகே, இதுவும் 0. ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ மேஜிக் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போது இது ஸ்ப்ளிட் ஆகி இந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம தலை இது பண்ணணும் எப்படின்னா, வி டூ கிட்டே போங்க, வி டூ கிட்டே போயிட்டு மேக் ஷூர் இது ஃபஸ்ட்டில் இருக்கா பார்த்துக்கணும். ஓகே, போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ராப்புக்கு ஒரு கீ ஃப்ரேம், பொசிஷனுக்கு ஒரு கீ ஃப்ரேம். ஓகே, திருப்பும் 8 ஃப்ரேம், 1 2 3 4 5 6 7 8 கீ ஃப்ரேம், அப்புறம் கீ ஃப்ரேம், ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்குது. இப்போது இதை வந்து இந்த அமௌண்ட் அதாவது இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது 0 மாற்றிடுங்க, இது 0. ஓகே, மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஆனால் பொசிஷனில் எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே அந்த அமௌண்ட்டில் தான் இருக்கும், வெறும் க்ராப் மட்டும் பார்த்துக்கணும். இப்போது நீங்கள் இங்கே என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ இங்கேருந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஓகே, ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஆனிமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இன்னும் வகை வகையான ஆனிமேஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது 3 times இப்படி இப்படி மேலே வருது, டப்புன்னு வருது, அப்புறம் சைடில் வரும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே மாறும். ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், இதுதான் சிம்பிள் அண்ட் பேசிக்ஸ். ஓகே, இப்போ வந்து இது எண்டிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதோட முடிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே தான் மேட்டர் இருக்குது, இங்கே எப்படி ஆனிமேட் பண்ணோம், எண்டிங் எப்படி கவர் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப இதுதான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அதாவது வீடியோ 2 நம்ம தலை லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு, ஏன் தலை லேயர் கிடையாது, வீடியோ 1 அருண் விஜய் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போயிட்டு மேக் ஷுர் இந்த லாஸ்ட்டில் அதாவது இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரேம் கிட்டே போயிட்டு எஃபெக்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம், பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம், க்ராப்புக்கும் ஒரு கீ ஃப்ரேம், திருப்பும் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி திங்க், ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துடலாம், இதுக்கும் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போது நம்ம இந்த லேயரில் இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேமு, இந்த கீ ஃப்ரேமில் நம்ம வந்து டோட்டலாக 0 மாற்றிடணும், 0 0. ஓகே, பொசிஷன் வந்து 0. ஓகே, இப்போ நீங்கள் இங்கேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா இங்கேருந்து இப்படி வருது, ஓகே இப்படி போகுது, அது தள்ளி விட்டுருது. இப்போது நம்ம அது தள்ளி விடுது பார்த்தீங்களா,
இது இது இப்படி தள்ளி விடுது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம மேட்ச் பண்ணோம், எது நம்ம தலை லேயர் பார்த்தீங்களா, நம்ம தலையோட ஃபுட்டேஜ் லேயர் அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம் ஒரு ஒரு ஃப்ரேமாக பார்த்து, அப்போ தான் அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வீடியோ டூ கிட்டே போயிட்டு எஃபெக்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேருந்து 8 ஃப்ரேம் இங்கேருந்து பார்க்கணும், 1 2 3 4 5 6 7 8 எஃபெக்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் கீ ஃப்ரேம், க்ராப்புக்கு ஒரு கீ ஃப்ரேம், திருப்போம் லாஸ்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கீ ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது அருண் விஜயோட ஃபுட்டேஜ் இந்த பக்கம் தானே மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இந்த மாதிரி இந்த சைடில் மூவ் ஆகணும். இப்போது நம்ம க்ராப்பை க்ளோஸ் பண்ணிடலாம், பொசிஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போங்க, ஒன் ஃப்ரேம் ஃபார்வர்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்தாச்சா. ஓகே, கொடுத்துட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா இது மேக் ஷூர் இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி ஐ மீன் ஆரோ வச்சு கிளிக் பண்ணலாம் லெஃப்டில், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஓகே ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த லைனு அது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். ஓகே, மேக் ஷூர் அது கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதே அமௌண்ட்டை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ திருப்பவும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போங்க, திருப்ப ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்தாச்சா, திருப்பம் பொசிஷனை செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் மூணு ஃப்ரேம் அந்த மாதிரி ஃபார்வர்டில் போங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா திருப்பம் ரைட்டில் ஹேரோ வச்சு நம்ம கரெக்டாக இது அட்ஜஸ்ட் பண்ணோம், கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ திருப்பம் மேக் ஷுர் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போங்க, திருப்பம் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஆட் கீ ஃப்ரேமு, திருப்பம் இது செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இன்னொரு ஃப்ரேம். ஓகே பர்ஃபெக்ட், இது கரெக்டாக இருக்குது. திருப்பம் இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி திருப்பம் ஒரு கீ ஃப்ரேமு, திருப்பம் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஐ திங்க் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ திருப்பம் அதே மாதிரி தான் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஆட் கீ ஃப்ரேம், இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நான் இப்படி கூட பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஐ மீன் லாஸ்ட் கீ ஃப்ரேம் வரலாம் அப்படியே ஆனிமேட் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது ஏடா கூடாமல் போவோம், அக்யூரேட்டாக போகாது. ஸோ அதனால தான் ஒன் ஃப்ரேம் மூவ் பண்ணி தான் பண்ண சொல்கிறேன் நான். திருப்பவும் ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி அப்படியே லெஃப்டில் பர்ஃபெக்ட். திருப்பம் இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். ஓகே, ஐ திங்க் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இந்த கீ ஃப்ரேம்க்கு வரணும், வந்துட்டு நம்ம டோட்டலாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட், ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள், பாருங்கள் அந்த லைனில் இருக்குது பாருங்கள், அந்த லைன் ஏடா கூடமாக போகாமல் அந்த லைனே வந்துருச்சு பாருங்கள், பாருங்கள் அதுக்கிட்டே போகுது. இப்போது நம்ம ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல, இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு ஏடா கூடமாக கூட வராது பாருங்கள், இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக அது போய் முடியுது பாருங்கள். ஸோ இதுதான் கீ ஃப்ரேமோட அனிமேஷன் அண்ட் ஸ்பிளிட் ஸ்க்ரீன், நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே போகலாம் சரிங்களா. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணாலும் ஆவியரில் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சூப்பராக, ஏன்னா நான் எதுக்கு இந்த இடத்துல முடித்தேன்னா அவர் கரெக்டாக இப்படி திரும்புகிறாரு, இப்படி திரும்பினோடனே இந்த பாருங்கள் இப்படி திரும்புகிறாரா, இப்படி திரும்பினோடனே அது கரெக்டாக இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்தேன். ஸோ இதுதான் கைஸ் ஸ்பிளிட் ஸ்க்ரீனோட டியூட்டோரியல். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சரி, இந்த வீடியோ இதோட எண்டிங் ஆகும் போது நம்ம மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே பாய் கைஸ்.